Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. ஒரு பொண்ணு நம்மள முழுசா நம்ம வரைக்கும் அவ கண்ணை மட்டும்தான் பார்த்து பேசணும். அவளோட பயம் தான் அவளோட ஆயுதம். எதுக்கு பயந்து பயந்து ஓடுறீங்க? உயர்நீதிமன்றத்தில் வந்து அவங்க வந்து வழக்கு எடுத்துருக்காங்க. ஸோ அது குறித்து வந்து கண்டிப்பாக அந்த வழக்கு எதிர்கொள்வதற்குண்டான அந்த நடவடிக்கை வந்து எங்களுடைய சட்ட வல்லுநர் குழு வந்து எல்லா விதமான நடவடிக்கை எடுக்கும். பண்ருட்டி ராமச்சந்திரன் இப்போ நாங்கள் வந்து ஒன்றிணைந்து தானே செயல்படுறோம். இன்றைக்கி மேலே தலைமை கழக நிர்வாகிகள்லேருந்து முன்னாள் அமைச்சர்கள்லேருந்து கீழே கிளை கிழக்கு செயலாளர்ந்து அத்தனை பேருமே ஒற்றுமையாக 1.5 கோடி தொண்டர்களும் ஒருங்கிணைந்து தான் செயல்படுறோம். இதில் வந்து காமாலைக்காரர்களுக்கு காண்பதெல்லாம் மஞ்சள் போல் அவங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து ஒரு அந்த காமாலைக்கண்களுக்கு மஞ்சளை தேர்ந்தவில் கட்சியை பொறுத்தவரை எனக்கு எழுச்சியாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து வேகமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து வீறு கொண்டு பெரிய அளவுக்கு வந்து ஒரு காலங்களில் ஒரு மகத்தான வெற்றியை பெற அளவுக்கு தான் கட்சி அழிச்சிருக்கு. இன்னைக்கு அதாவது ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணிங்க, இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு பெரிய அளவுக்கு வந்து இந்த ஆளும் இந்த விடியாத திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம். அதாவது வந்து இதுவரையில் எந்த எலெக்ஷன்லையும் இது போல் அவங்க பயந்தது கிடையாது. இந்த எலெக்ஷனில் தான் அவங்க வந்து பயந்து ஏறக்குறைய 350 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு செய்து ஒரு போலியான ஒரு வெற்றியை இன்றைக்கி வந்து பெற்றிருக்காங்க. இதை பொறுத்தவரை ஒரு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் சரி காங்கிரஸ்காரனுக்கும் தெரியும், அவங்க மனசாட்சிக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து அவங்க பயந்து இருந்தாங்க, எந்த அளவுக்கு அதனால் பணத்தை வாரி அடித்தாங்க, கொள்ளையடித்த பணம் கிட்டத்தட்ட இந்த 22 மாதங்களில் அவர்கள் கொள்ளையடித்த பணங்கள் அத்தனையுமே இன்றைக்கி வந்து ஈரோடு கிழக்கில் பணம் பாதாளம் வரை பாயும் என்ற அடிப்படையில் இன்றைக்கி வந்து பணம் வந்து முழுமையாக வந்து ஈரோடு கிழக்கில் பாஞ்சு ஒரு போலியான வெற்றியை வந்து இன்றைக்கி வந்து பெற்றிருக்காங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் சரி, இன்றைக்கி அவ்வளோ அடக்குமுறைகள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆளும் அதாவது நிர்வாகத்தை வந்து முழுமையான அளவுக்கு வந்து அரசு எந்திரத்தை முடுக்கிவிட்டு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி ஜனநாயகத்தை கேலி கூத்தாகி வாக்காளர்களை வந்து ஆடு மாடுகளை போல் வந்து பட்டி தொட்டெல்லாம் அடைத்து வைத்து நாங்கள்லாம் வாக்காளர்களை சந்திக்க விடாமல் செய்து தினந்தோறும் எங்களை பார்க்காம இருக்கிறதுக்கு 500 ரூபா, எங்கள் கூட்டத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு 500 ரூபா, இது எந்த காலத்திலையும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. எங்களை பார்க்காம இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு காலையில் 500, சாயந்தரம் 500, எங்கள் கூட்டத்துக்கு வராமல் இருக்கிறது சாயந்தரம் 500, காலையில் 500, நடுவில் மத்தியான பிரியாணி, அதுக்கப்புறம் காலைல டிஃபனு, இப்படி அப்புறம் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து 10,000 ரூபாய்க்கு வந்து ஒரு மளிகை சாமான்களுள்ள ஒரு கூப்பனு, கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி ரூபா செலவு செய்து ஒரு மகத்தான வெற்றினா வெற்றி கிடையாது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 45,000 பேர் இன்றைக்கி வந்து வாக்காளர்கள் இன்றைக்கி வாக்களிச்சிருக்காங்கன்னா இது ஸ்டாலினை பொறுத்தவரை இது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். எங்களை பொறுத்தவரை வந்து இது வந்து ஒரு தோல்விகரமான வெற்றி தான், அது தோல்விகரமான வெற்றி தான். அவங்கள பொறுத்தவரை வந்து வெற்றி கிடையாது. எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உண்மையிலே நாங்கள் தான் வெற்றி அடைஞ்சிருக்கோம். எப்படின்னா இவ்வளோ தாண்டியும் கூட அவங்க நினச்சதுன்னா டெபாசிட் போயிடும், அந்த அளவுக்கு வந்து கீழே போயிடுவாங்கன்னு. ஆனால் வீறு கொண்டு எத்தனை அடக்குமுறைகள், எவ்வளோதான் பணம் கோடி கூடியாக செலவு செய்தால் தாண்டி அதை தாண்டி ஒரு மகத்தான அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து மக்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 44,000 பேர் இன்றைக்கி அந்த தொகுதியில் ஆதரவு அளிச்சிருக்காங்கண்ணா. அப்போ வந்து 350 கோடி ரூபா செலவு பண்ணி அவங்கள பொறுத்தவரை அது பெரிய வெற்றியே கிடையாது. அது அதனால் ஒரு ஜனநாயகம், அதாவது ஒரு திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லுவோம், ஆனால் இனிமேல் திருமங்கலம் ஃபார்முலாம் வந்து போயிடுச்சு. இப்போல்லாம் வந்து அது ஓல்டு ஃபேஷன் ஆகிப்போச்சு. இப்போ நியூவாக கரண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு ஃபார்முலா. இந்த ஈரோடு கிழக்கு ஃபார்முலா தான் இப்போ வந்து புதுசாக இதுவரையில் எந்த கட்சியும் இந்த மாதிரி சிந்திக்கலை, எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி சிந்திக்கலை, எந்த மாநிலம் சிந்திக்கலை. ஒரு மக்களை வந்து ஒரு ஸ்டாமினா போட்டு அடைச்சி பட்டி தொட்டி மாதிரி ஆடு மாடுகளை போய் அடைச்சி வச்சு இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து அவங்களுக்கு வேண்டியதை செய்கிற ஒரு கட்சி வந்து உலகத்திலே அது ஆளும் வந்து திராவிட முன்னேற்ற கழக அந்த விடியாத அரசு திமுக வந்தான். எனவே அதற்காக இன்றைக்கி வந்து ஒரு கிடைக்கப்பெற்ற வெற்றியாக இருக்கலாம் இல்லையே, உண்மையிலே வந்து ஜனநாயகம் வந்து ஒரு கேலி கூத்தாக்கி
அதன் மூலம் வந்து பெற்றிருக்கின்ற வெற்றின்றது ஒரு போலியான வெற்றி தான் நிச்சயமா கருத முடியும். அண்ணாமலை சொல்லியிருக்காரு சார், அண்ணாமலை சொல்லியிருக்காரு, அண்ணாமலை சொல்லியிருக்காரு ரெண்டு பேரும் இணைந்து செயல்படாதனால்தான் இந்த அளவுக்கு ஒரு தோல்வியை வந்து சந்தித்துதான் சொல்லியிருக்காரு. இல்லை, இதே கேள்வியை நேற்று அண்ணன் எடப்பாடியிட்ட கேட்டீங்க எங்க கோயம்புத்தூர்ல, அண்ணன் என்ன சொன்னார்? அந்த மாதிரி சொல்லாத விஷயத்த ஏன் வந்து கேட்குறாங்கன்னு தெரியல. அது மாதிரி அவர் சொல்லவே இல்லையே. அவர் சொல்லாத விஷயத்த நம்ம நல்லா தெரிஞ்சிட்டு வந்து கேளுங்க. நீங்க அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி நேற்று அண்ணன் எடப்பாடியார் சொன்ன கருத்து தான் நான் சொல்ல முடியும். அதாவது அவர் சொல்லாத ஒரு கருத்தில் நீங்க வந்து எப்படி தான் வந்து சிண்டு முடிச்சாலும் சரி சொல்லுங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக வந்து அதுக்கு வந்து டெம்ட்டாக வர ஆள் கிடையாது. நான் வந்து உடனே வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆள் கிடையாது. என்னை பொறுத்தவரை வந்து நானும் வந்து அவர் அப்படி பேசுன்னு தான் கேட்கல. அதே போல் அண்ணன் எடப்பாடியார் இல்லை, அண்ணன் எடப்பாடியாரும் வந்து அது நேற்றே சொல்லிட்டாரு, அதான் பதில் அது. சார், இது வந்து எம்பி தேர்தலுக்கான முன்னோட்டமாக பார்க்குறாங்க. ரெண்டு ஆண்டு திமுக ஆட்சிக்கு மக்கள் வந்து நன்றி கட்டணம் வாக்கு வடிவில் செலுத்திருக்காங்க முதலமைச்சர். இல்லை, அதாவது ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு இடைத்தேர்தல், இந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியை பொறுத்தவரையில் முழுமையான அளவிற்கு வந்து ஒரு அதிகார துஷ்பிரயோகம் செய்து அரசு எந்திரத்தை முடுக்கிவிட்டு, அது தேர்தல் கமிஷன் ஜீரோ, இப்போ ஒன்று நோ ஆக்ஷன், எந்த ஆக்ஷனும் கிடையாது, தேர்தல் ஆக்ஷன். அதாவது அது அந்த தேர்தல் நடக்கிற இடங்களில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு வாகனங்களில் சோதனை செய்வது வழக்கம். ஆனால் பல முறை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த வாகனத்தையும் சோதனை செய்ய மாட்டோம், செக் போஸ்ட்டும் வைக்கல, உள்ளே வர என்ட்ரியான வாகனத்தையும் எந்த செக் போஸ்ட் பண்ணல, அவங்கவுங்க ஃப்ரீயாக போகிறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஆளுங்கட்சியை பொறுத்தவரை ஒரு பணத்தை நம்பி, ஒரு பணம் வந்து தான் பிரதான அடிப்படையில் ஒரு 350-400 கோடி ரூபா செலவு செய்து அது மக்களுக்கு வந்து இன்றைக்கி செலவு செஞ்சுருக்கு. அதனால் இந்த ஒரு போலியான வெற்றி எந்த ஒரு தாக்கத்தையும் வந்து பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக வந்து ஏற்பட போவது இல்லை. அது மட்டும் ஷுவர். என்னென்னு சொன்னால் இன்றைக்கி பொறுத்தவரையில் மக்கள் வந்து ஒரு கடுமையான அதிருப்தி, இன்றைக்கி அந்த அளவுக்கு ஒரு கடும் கோபத்தில் இன்றைக்கி இருக்கிறாங்க. இன்றைக்கி ஸோ அந்த கோபமெல்லாம் நிச்சயமாக பொது தேர்தலில் இது மாதிரி பண்ண முடியாது. ஒரு இடைத்தேர்தலில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 அமைச்சர்கள் இறக்கி 350 கோடி ரூபாய் செலவு பண்ணி அதன் மூலம் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி எல்லா விதமான ஜனநாயக கேள்வி கூத்தலாம் அரங்கேற்றி ஒரு தற்காலிக வெற்றி பெறலாம். ஆனால் இதை வந்து 40 பாராளுமன்ற தொகுதியில் பண்ண முடியுமான்னு நிச்சயமாக பண்ண முடியாது. எனவே அமாவாசை சூரியன் என்றைக்கும் கிடைக்காத மாதிரி இந்த மாதிரி வந்து அன்றைக்கி வந்து கண்டிப்பாக திமுகவுக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து அவங்க எவ்வளோ தான் பணத்தை வாரி அடித்தாலும் சரி, அன்றைக்கி வந்து உண்மையிலே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நியாயம் தர்மம் அதேபோல் ஜனநாயகன் அடிப்படையில் எங்களுக்கு முழுமையான வந்து ஒரு ஆதரவினை தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்கள் அளிப்பார்கள். அது மூலம் மகத்தான வெற்றி நாங்கள் நிச்சயமாக பெறுவோம். திமுகவை பொறுத்தவரையில் வந்து இந்த ஒரு வெற்றி என்பது அவர்களுக்கு தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வந்து ஆக்சுவலாக ஒரு பயத்தோடு கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், ஒரு பயத்தோடு அந்த அளவுக்கு ஒரு பயத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். அதுவே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் நிச்சயம் நாங்கள் திமுக பணபலத்தை வந்து பயன்படுத்தி வெற்றி பெற்று இல்லை. எங்களை பொறுத்தவரை வந்து நாங்கள் வந்து பணத்தின் மீது என்றைக்கும் சரி ஒரு காசு வைப்பா, அதாவது வந்து வாக்காளர்களுக்கு வந்து பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்க வேண்டாம் என்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் எங்கள் சாதனையும் சொன்னோம், அம்மாவோடைய சாதனை சொன்னோம், ஆனால் எடப்பாடி ஆட்சி காலத்தில் சாதனை சொன்னோம். அது மாதிரி வந்து எல்லா சாதனையும் வந்து நாங்கள் சொன்னோம். இன்றைக்கி எல்லாம் என்ன பண்ணாங்க, அதுமாரி இன்றைக்கி அவங்க எல்லாமே வந்து ஒரு ஆளுங்கட்சியின் அடிப்படையில் முழுமையான அளவுக்கு வந்து பணத்தை வந்து பயன்படுத்தி ஒரு தற்காலிக வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் வந்து என்றைக்குமே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஆனால் பணத்தின் மீது நம்பிக்கை, பணநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை எங்களுக்கு.